இந்த பணத்தை நான் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுப்பேன் இது எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா ஆனால் என் பையனை நான் சம்பாதிக்கணும் மீட்கணும் திருப்பி எடுக்கணும்னா ஒரு நாள் இது என் தகப்பனே மேலானவன் உணரணும்னா இது இப்போ அவன் கைக்கு போகணும் கொடுத்தாரு பாருங்க கேட்ட உடனே கொடுப்பாரு பாதி எடுத்து அப்படியே எடுத்து கொடுப்பாரு இப்போ என்ன ஆச்சு அவன் எடுத்துகிட்டு போனான் செலவு பண்ணான் அழிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு இது போச்சு ஆனால் அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னை விட்டு போகவே மாட்டார் எங்கள் அப்பா அன்பு போகாது இப்போ அவன் சொல்கிறான் எங்கள் கிட்ட தான் போகிறேன் திருப்பி வந்து சொல்லுவான் தகப்பனே அவ்வளோதான் வேறு எதையுமே நீ பேசாத அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுவார் அதுதான் ப்ரோட்டோக்கால் அதுதான் அவங்க அப்பா வந்து வாங்கிறதுக்கான விஷயம் இது யாருக்கு தெரியுது எஸ்தருக்கு தெரியும் எப்படி போய் கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படின்னு எஸ்தருக்கு தெரியும் எப்படி கேட்டால் கொடுப்பாருன்றது இளையகுமாரனுக்கு தெரியும் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இந்த உலக கூட நான் சொல்கிறேன் நான் எப்போவுமே மேலானவைகளே நாடணும்னு சொல்கிற ஒரு ஆள் நான் உலக பிரகாரமாக கூட சொல்கிறேன் உனக்கு ஒரு தேவைகள் இருக்குமானால் உங்கள் அப்பாக்கிட்ட நீ கேட்டுப்பார் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் சில நேரத்தில் நமக்கு உலக பிரகாரம் தேவைகள் நிறைய உண்டு ஏன்னா அந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டணும் இல்லை அதெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் நம்ம அப்பா விரும்பவே இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் விரும்புகிறார் நாம் அதன் மேலே மோட்டிவாக இருக்கக்கூடாது அதை அவருடைய நோக்கம் அவர் அவருக்கு நோக்கம் என்னென்னா என் மேலே நீ மோட்டிவார் என்னையே நோக்கிப்பார் ஏன் மேலே ஆசையாரு எல்லாத்தையுமே நான் உனக்கு தரேன் அப்போது அதை தகப்பனே நீ கேட்கும் போது கண்டிப்பாக அவர் தருவார் பாருங்க எஸ்தர் சொல்கிறாங்க செத்தாலும் நான் சாகிறேன் இந்த இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா இப்போது பீட்டர் வந்து கேட்குறார் யாருக்கிட்ட ஏசுக்கிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நானும் நடந்து வரட்டும் இந்த சமுத்திரத்தில் நானும் நடக்கட்டும் ஏசு உடனே அந்த வசனம் இருக்குது உடனே வா என்றார் யோசிக்காம உடனேங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் யோசிக்காம வா என்றார் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா யோபு புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர் தண்ணீர் மேலே நடக்கிறவர் அவர் ஒருத்தர் தான் வேற யாரும் தண்ணீர் மேலே நடக்கிறவங்களே கிடையாது இப்போ இவர் எதை கேட்கறாரு வசனத்துக்கு ஆப்போசிட்டாக கேட்கிறாரு ஏன் இந்த இப்படி சொல்லிட்டா தான் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர் இவர் ரெண்டாவது இவனும் தண்ணீர் மேல் நடக்கிறவனா மாறிடும் வசனத்தின்படி இவர் மட்டும் தான் நடக்கணும் ஆனால் கேட்டது யார் தெரியுமா பிரதானமான சீஷன் யாரு என் சபையை அவன் மேலே கட்டப்போகிறேன் நான் இப்போ நான் இவன் கேட்டதை நான் செய்யாட்டி நாளைக்கு இவனுக்கு என் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும் நான் கேட்டு மேலேயே நடக்க வைக்கல நான் கேட்டால் உயிரோட எழுப்புவாரா அப்போது தப்பித்தால எழுப்புவாரா அப்போது அந்த சந்தேகம் அன்றைக்கி வந்துடக்கூடாது இன்றைக்கே ஆண்டவர் உடனே நடந்து நடந்துவான்ட்டார் ஏன்னா ஏன் இதை எஸ்தர் புஸ்தோடு கம்பேர் பண்ணி படித்தேன்னா எஸ்தரும் செத்தாலும் சாகுறேன் இப்போ பேதுரு தண்ணி மேலே நடந்தால் செத்துருவோன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா உள்ளே போயிடுவான் செத்துருவான்னு தெரியும் ஆனால் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் தெரியுமா நான் செத்தாலும் சாகுறேன் ஆனால் என்னை காப்பாற்றுற ஒருவர் அங்கே இருக்கிறார் அவரை நடக்க வச்சிருவார் அதே மோட்டிவ் தான் எஸ்தருக்கு நான் செத்தாலும் சாகுகிறேன் ஆனால் ராஜா கண்களை எனக்கு ஒரு தய கிடைக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் போனால் ராஜா எனக்கு இறங்குவார் ரூல் படி சாகணுயா ரூல் படி தண்ணியில் மேலே நடக்கிறவன் உள்ளே போகணும் தான் அவன் சாகணும் தான் நோ அதர் வே ஆனால் நான் சட்டத்தை மீறுகிறேன் நான் அந்த தண்ணீருக்குரியதான சொல்லுவாங்க இயற்பியல் சட்டம் அதை நான் மீறுகிறேன் அது மேலே நடக்க முடியாது நான் நடக்கிறேன் ஏன் நான் கேட்குற ராஜா இருக்கிறாரே அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர் பல நேரங்களிலே நீங்கள் கேட்கக்கூடியது இயற்கைக்கு மாறான காரியமாய் கூட இருக்கும் இந்த வியாதி சுகமே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவன் ராஜா இருக்கார்ல நீ சொல்லிப்பார் செத்தாலும் சாகிறேன் சட்டப்படி இதுக்கு முடிவு கட்டியாச்சு அவ்வளோதான் கிடையாது ஃபினிஷ் ஓவர் நான் சொல்லுவேன் ஆண்டவர் கடத்தில் எண்டே கிடையாது பெண்டு தான் அங்கே ஒரு வழி வச்சுருப்பார் அந்த இடத்துல அவருடைய கோலை நீட்டுவார் அந்த இடத்துல அவர் கையை நீட்டுவார் மூழ்கிற உன்னை தூக்கி நிறுத்துவார் மீண்டும் தண்ணியில் நடந்து அதே போட்டில் உன்னை ஏற்றுவார் அது கர்த்தரால் முடியும் கர்த்தர் செய்வார் இந்த காலை வேளையில் நீ எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தைரியமாக தேவனிடத்தில் கேள் சில சொல்லுவாங்க சில சட்டத்திட்டங்கள்லாம் தேசத்தில் வரும் பல நாடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிச தேசத்தில் அப்புறம் ஃபாசிச தேசத்தில் அப்புறம் இந்த மாதிரி சில சட்டங்கள் சில நாடுகளில் வரும்போது சட்டப்படி கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் வந்துடுவார்கள் அப்படி வரும்போது அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாது எல்லாருமே வந்துட்டு ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் இனி திருச்சபைகள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒரு சில நாடுகள் நடக்கும்போது நான் பார்ப்பேன் இந்த அரசாங்கம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் இவர்களுடைய இந்த அதிகாரம் இந்த சபையை நுறுக்குதல் இதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் கண்டிப்பாக ஆனால் சபை நிற்கும் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய ராஜா என்னை சாக விடாத ராஜா ஒருத்தர் இருக்கிறார் என்னுடைய விண்ணப்பத்துக்கு அந்த ராஜா செவி சாய்ப்பார் டோட்டல் ஜனங்களும் சாகணும் முடிவெடுத்தாலும் நான் ஒருத்த என் ராஜா கிட்ட போய் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்கும் போது அவர் எனக்கு ஒரு பதில் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நான் கேட்குற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது நான் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது நான் பணையம் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்க்குறாரு பார்க்கும் பொழுது நான் அந்த இளையகுமாரனை கூட சொல்லுவேன் அவன் உயிரை பணையம் வச்சு தான் அவங்க அப்பாவை பார்க்க வந்தான் ஏன் தெரியுங்களா தன் தாயும் தகப்பனையும் இப்படி தூசித்து போய் விட்டுட்டு போய் சுத்த பிரிச்சுட்டு போன அந்த ஊதாரி மைந்தனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ளணும்னு இருக்கு இப்போ இவனுக்கு தெரியும் தானே பிரமாணத்தின்படி திருப்பி வந்தால் என்னை கல் எரிஞ்சு கொண்டுடுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் செத்தாலும் சாகுகிறேன் ஆனால் எங்கள் அப்பா கிட்டே போய் நான் சாகுறேன் எங்கள் அப்பா என்னை எப்படியும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் என்னை சாக கொடுக்க மாட்டார் ஆஸ் பர் ரூல் ஆஸ் பர் சட்டம் நான் சாகணும் பேதருக்கும் அதே தான் ஆஸ் பர் சட்டம் தண்ணியில் மூழ்கணும் ஆனால் எனக்கு முன்னாடி நிற்கிற ராஜா யாருன்னு நான் நம்பியிருக்கிறேன் அவர் என்னை சாகடிக்க மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் இந்த காலை வேளையிலே கத்தர் கொடுக்குற வாக்கு தத்தம் இந்த உலக பிரகாரமாக மருத்துவ ரீதியாக சட்டப்படி எது வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு முடிவுன்னு சொல்லட்டும் உனக்கு அவ்வளோதான் கிடைக்காது வழக்கு உனக்கு எதிராக தான் முடியும்னு சொல்லட்டும் இல்லை உனக்கு உனக்கு வர வேண்டிய பணம் வராதுன்னு சொல்லட்டும் இல்லை உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லட்டும் ஏன் இதுக்கு மேலே உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லட்டும் எஸ் இது உலக சட்டம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் என் தகப்பன் எனக்காக அந்த சட்டத்தை மீறி ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சட்டப்படி எஸ்தர் மறிக்க வேண்டியவள் ஆனால் அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது சட்டப்படி பேதுரு தண்ணீரிலே மூழ்க வேண்டியவன் ஆனால் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது சட்டப்படி இளையகுமாரன் சாக வேண்டியவன் ஆனால் தகப்பன் அவனை அணைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டான் எனவே அதே தேவன் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறார் பொல்லாதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா இவர்கள் எல்லாரிலும் மேலான தகப்பன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு இந்த உலகத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி என்னை ஆசிர்வதிக்க அவர் வலைமுள்ளவராக இருக்கிறார் உலகம் முடியாது என்று சொல்லட்டும் அவர் முடியும் என்று சொல்லுவார் உலகம் நடக்காது என்று சொல்லட்டும் அவர் நடக்கும் என்று சொல்லுவார் உலகம் மரணம் என்று சொல்லட்டும் அவர் ஜீவன் என்று சொல்லுவார் அந்த தேவன் அந்த தகப்பன் நம்மோடு கூடு இந்த காலை வேளையில் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் நீ இன்று முதல் ஆசிர்வதிக்கப்படுவாய் நம்ம ஜோமனோமா தேவ சமூகத்தில் ஆண்டர் நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு முடிஞ்சு போன இல்லைன்னு சொன்ன இனிமே நடக்காதுன்னு சொன்னேன் எல்லா விஷயத்திலிருந்தும் கர்த்தர் உனக்கு இயற்கை சட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஆசீர்வதிக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் நீ மட்டும் விசுவாசமா இரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அப்பா எல்லாவற்றையும் தாண்டி எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் மறுச்சிட்டோம்னு சொல்லி உலகம் சொல்லுச்சே நீங்கள் வந்து தலித்தலாகுமே என்று சொல்லி உயிரோடு கூடிய எழுப்புவீங்க அதுக்கு முன்னாடி உலகம் எங்களை பார்த்து சிரிச்சிச்சு ஆண்டவரை நகைத்தது ஆனால் நீரோ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பினீர் நீ சட்டத்தை இயற்கையை எல்லாவற்றையும் தாண்டி நீர் எங்களை வல்லமை வல்லமுள்ளவராய் இருக்கு உலகம் எங்களுக்கு என்ன வேணா சொல்லட்டும் சட்டம் என்ன வேணா சொல்லட்டும் மருத்துவம் என்ன வேணா சொல்லட்டும் மனுஷர் என்ன வேணா சொல்லட்டும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதான்ப்பா நடக்கும் நீங்க சொல்றீங்க பிழைத்திரு என்று சொல்ல எல்லாரும் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டார்கள் எல்லாரும் செத்து போயிருவோம் நினைச்சாங்க ஆனா நீர் எங்களை பார்த்து பிழைத்திரு என்று ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அதே தேவன் இன்றைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொருத்தரையும் சொல்கிற இந்த காலை வேலையில் நீ ஆசிர்வதிக்கிறீங்கப்பா நீ ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிச்சுருங்கப்பா எந்த விலகினத்தில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் எந்த கட்டுகளில் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் முடியும்னு சொல்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறீங்க நீங்கள் ஆசீர்வச்சுருங்கப்பா இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்ணீரோடு கூடு முடியாது இல்லை யாரும் இல்லை அவ்வளோதான் ஃபினிஷ் என் வாழ்க்கை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா இனி காலையில நீங்கள் சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுங்கப்பா முடியும் என்னால் முடியும் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீ சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வாதிக்கிற்காக நன்றி மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமாம்